ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாலிபால் ஸ்கில்லையே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லை தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லை, சர்வீஸ் தான். ஏன்னா சர்வீஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பேஸ் ஸ்கில்லு. வாலிபால் ஸ்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ், ரிசப்ஷன், செட், அட்டாக், பிளாக், டிஃபென்ஸ், இந்த 6 ஸ்கில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கில்லுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ வந்து சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சர்வீஸில் வந்து நின்றுட்டு சர்வீஸ் பண்ணலாம், ஜம்ப் பண்ணி சர்வீஸ் பண்ணலாம், அதிலே வந்து ஜம்ப் அண்ட் ஃப்ளோட்டு, ஜம்ப் அண்ட் ஸ்பின் சர்வீஸு, ஜம்ப் அண்ட் பவர், ஃபோர்ஆர்ம் சர்வீஸு, இப்படி சொல்லிட்டு டெக்னிக்கு நிறைய மாறும். சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லு, ரொம்ப ரொம்ப பேஸ் ஸ்கில்லு. அதனால் சர்வீஸ் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நின்றுட்டு போடலாம், இன்னொன்று வந்து ஜம்ப் பண்ணி போடலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பேசிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபோர்ஆர்ம் சர்வீஸு. ஸோ வாங்க சர்வீஸ்க்கு போகலாம். அதுதான் இப்போ வந்து சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சின்ன பசங்க புதுசாக இப்போ தான் நாங்கள் சர்வீஸ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இது கிரவுண்டு இருக்குது, கிரவுண்டை ஃபேஸ் பண்ணி நிற்கிறோம். இங்கே வந்து சர்வீஸ் லைன், சர்வீஸ் லைன் இது இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஹாஃப் கோர்ட் வந்து 9 மீட்டர்ஸ் வரும். நீங்கள் இப்போ தான் சர்வீஸ் கற்றுக்க போகிறீங்க, புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 9 மீட்டர்ஸ்லேருந்து ட்ரை பண்ண வேண்டாம், 6 மீட்டர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் நெட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா 6 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் எனக்கு தெரியும், சர்வீஸ் தெரியும், நான் வந்து என்கிட்ட பவர் இருக்குது, நான் சர்வீஸ் போட்டுருவேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு எனக்கு, நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் லைனுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து சர்வீஸ் ஏரியா, ஓகே, இப்போது நம்ம சர்வீஸ் போடுறப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன, நம்மளோட டார்கெட் என்ன, டார்கெட் வந்து நம்ம பண்ணுற சர்வீஸு நெட்டை தாண்டணும். ஸோ நம்மளோட டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி நிற்கணும், இதுதான் பொசிஷன். அது வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை, சர்வீஸ் லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்காமல் ஒரு ஸ்டெப்பு வெளியே இருந்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்மளோட பாடி மூவ்மெண்ட் ஆகப்போ லைனை வந்து மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைனை மிதித்தா அது வந்து ஃபவுலு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லைனை டச் பண்ணாமலும் நம்ம ஒரு ஸ்டெப் கொஞ்சம் வெளியே இருந்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். நம்ம டார்கெட் இது தான். இந்த ரெண்டு போஸ்ட் இருக்குது பாருங்கள், வாலிபால் கிரவுண்டோட போலு தான் நம்மளோட ஷோல்டர், ரெண்டு ஷோல்டரையும் நம்ம நேராக இப்படி ஃபேஸ் பண்ணி நின்றுக்கணும். இதுதான் ஃபஸ்ட் நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா, நம்மளோட நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸு நெட்டை தாண்டணும். ஸோ நம்ம டார்கெட்டை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கிறோம். அப்புறம் இடது கால், இப்போ வந்து ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் லெக் ஃபார்வேர்ட், இப்போ இதே சிலவங்க லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் அவங்க ரைட் லெக்கை ஃபார்வேர்டில் வைப்பாங்க. இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய லெஃப்ட் லெக்கை ஃபார்வேர்டு. ஸோ பால் வந்து, பால் பாருங்கள், சிலவங்க பால் இப்படிலாம் பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, சும்மா பால் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். கை பாருங்கள், நம்ம பாடியிலேருந்து முன்னாடி இப்படி இருக்கணும். அப்புறம் வலது கையை வந்து நம்ம கை இப்படி மூடியும் வச்சுக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணியும் வைக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சு கூட நம்ம சர்வீஸ் பண்ணலாம், இந்த இடத்த வச்சு இப்படி கூட நம்ம பண்ணலாம். நம்மளோட பாம் வந்து பாலில் பட்டு கூட நம்ம அடிக்கலாம். இப்போ வந்து நான் கை மூடி தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டார்கெட்டை நம்ம ஃபேஸ் பண்ணி நின்னாச்சு கிரவுண்டில். ஸோ நம்மளோட லெஃப்ட் லெக்கை ஃபார்வேர்டில் வைக்கணும், லெஃப்ட் லெக்கை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் பாலு. ஸோ இந்த எல்போ வந்து ரொம்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்க வேண்டாம், ஃபுல்லாக இப்படி பெண்ட் பண்ணி பாலு வந்து நம்ம பாடியோட ரொம்ப க்ளோஸாகவும் வைக்க வேணாம், மீடியமாக ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு. ஃபஸ்ட்டு குட்டி பசங்க ரொம்ப பிகினராக இருந்தாங்க அப்படின்னா அந்த பால் டாஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வராது, இது மாதிரி ரொம்ப பாடி க்ளோஸாக வரும், இல்லை இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளி போட்டுருவாங்க, இல்லை இப்படி சைடில் போடுவாங்க. ஸோ பால் டாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் சர்வீஸுக்கு. இங்கே பாருங்கள், கையிலேருந்து பாலை ரிலீஸ் பண்ணால் இந்த லெவலில் இருக்கணும். டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே விட சொல்லுங்கள், நம்ம எங்கே நிற்கிறோமோ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து பால் ஃப்ரண்ட்டில் இருந்தால் தான் பாருங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி அடிக்க முடியும். ஸோ பால் டாஸு தான் ரொம்ப முக்கியம் சர்வீஸ்க்கு. ஸோ இந்த பாருங்கள், டாஸ் பண்ணி பால் ஃப்ரண்ட்டில் விழுதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ வந்து பாலை டாஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஹிட்டிங் ஹேண்டு, ஹிட்டிங் நம்ம பாலை வந்து டாஸ் பண்ணிவிட்டு கையை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பின்னாடி கொண்டு இவ்வளோலாம் கொண்டு போகணுன்ட்டுல மீடியமாக
மீடியமாக இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு டாஸ் பண்ணி பாலை ஹிட் பண்ணோடனே ஹிட்டிங் ஹேண்ட் ஃப்ரெண்டில் வரணும், நான் ஹிட்டிங் ஹேண்டு பேக்கில் போயிடணும். வருங்க டாஸ் இந்த ஆக்ஷன் வரணும். நம்மளோட கையை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா பால் அவுட் ஆகிடும். ஸோ டார்கெட் எங்கே இருக்குதோ டார்கெட்டை ஃபேஸ் பண்ணி பாலை ஹிட் பண்ணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து ஃபோர்ஆர்ம் சர்வீஸு. ஆனால் ஃபோர்ஆர்ம் சர்வீஸ் இப்போ யாருமே மேட்சஸ்லலாம் போடுறது கிடையாது. எல்லாருமே டென்னிஸ் சர்வீஸு, ஃப்ளோட் சர்வீஸு, ஜம்ப் அண்ட் சர்வீஸ் தான் போடுவாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் அந்த சர்வீஸ் எல்லாம் பார்க்கலாம்.